கிரேட் 5 ஃப்ரம் பிரிம் பட்ஸ் கார்டன் ஸ்கூல். இன்றே ஸ்ரீ கர்மயோகி அப்பாவோட வரிகளை கேட்கலாமா? மனித சுபாவத்தின் அடிப்படையான உருவங்கள். 24 உருவம். உன் குடும்பத்தில் ஒருவர் சாதித்ததை நீ சாதிக்கலாம். நன்றி. ஹாய் படிஸ் நான் உங்கள் அர்ஜயமானசா கிரேட் 4 படிக்கிறேன் ஃப்ரம் பிரிம் பட்ஸ் கார்டன் ஸ்கூல். இன்னைக்கு ஸ்நாக்ஸ் சாட்டர்டேல நம்ம எப்படி பொட்டேட்டோ சீஸ் பால் பண்ணணும்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 3 பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டு குக்கரில் வேங்க 3 விசில் விட்டுருங்க. அப்புறம் குக்கர்லேருந்து எடுத்து நம்ம தோலை உரிச்சிக்கணும். உரிச்சதுக்கப்புறம் அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஸ்மாஷ் பண்ணக்கப்புறம் அதை நல்லா பால் ஆக்கிடுங்க. நெக்ஸ்ட் உங்கள் தம் ஃபிங்கரை எடுத்து அதில் அமுக்குங்க. அமுக்கிட்டு ஒரு குட்டி சீஸ் பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அகெயின் நீங்கள் வந்து நல்லா உருண்டை பண்ணிவிட்டு சுடு சுட எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருங்க. சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். Thank you. Bye bye. அனைவருக்கும் வணக்கம். பிரிம் பட்ஸ் போட்காஸ்டில் ஆசிரியர்களுக்கான பகுதியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது சிலப்பதிகார காப்பியம். நான் திருமதி ராஜகுமாரி தமிழாசிரியை, பிரிம் பட்ஸ் கார்டன் டோல்கேட் பிரான்ச். சிலப்பதிகாரத்தில் நாம் இதுவரைக்கும் பார்த்தது கோவலன் மாதவியை விட்டு பிரிந்து கண்ணகியிடம் செல்கிறான். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? தன் செல்வத்தை எல்லாமே மாதவி கிட்ட இழந்து விடுகிறான் கோவலன். அப்போ அவங்களுக்கு அடுத்து செல்வத்தை ஈட்டணும். ஆமாம், இழந்த செல்வங்களை எப்படி மீட்டுவது அப்படி என்று கணவன் மனைவி இரண்டு பேரும் யோசிக்கிறாங்க. சரி, வணிகம் செய்யலாம். எங்கே போய் வணிகம் செய்யலாம்? வா கண்ணகி, நாம் இருவரும் சேர்ந்து மதுரைக்கு சென்று அங்கு போய் வணிகம் செய்து நம் செல்வங்களை எல்லாம் மீட்டி விடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு யோசனை பேசி மதுரைக்கு செல்கிறார்கள். அவர்களுக்கு வழித்துணையாக கவுந்தியடிகள் என்னும் சமணத்துறவியும் உடன் செல்கிறார். அவர் மதுரை நகர்ப்புறத்தில் மாதரி என்னும் இடைக்குல மூதாட்டியிடம் இவ்விருவரையும் அடைக்கலப்படுத்துகிறார். இவங்க வந்து உன்னுடைய பொறுப்பு மாதரி, இவங்க இரண்டு பேரையும் நீ ரொம்ப பொறுப்பா பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இவர்கள் இருவரின் குலப்பெருமையையும் அவர்களுக்கு நேர்ந்த விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் அந்த மாதரிங்கிற இடைக்குல மூதாட்டிக்கிட்ட விவரமா சொல்லிட்டு அவரோட பொறுப்புல கண்ணகியவும் கோவலனையும் விட்டுவிட்டு கவுந்தியடிகள் செல்கிறார். இருவரும் அமைதியாக யோசிக்கிறார்கள். சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது? கோவலன் கிட்ட கண்ணகி ஒரு யோசனை சொல்றாங்க. என்னுடைய கார் சிலம்ப நீங்க மதுரையில இருக்கிற வணிக வீதிக்கு செஞ்சு கார் சிலம்ப வித்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கார் சிலம்பை கழட்டி தன் கணவன் கோவலனிடம் கொடுக்கறாங்க. கோவலன் ரொம்ப தயக்கப்பட்டு வேற வழி தெரியாம கண்ணகியின் கார் சிலம்பை வாங்கி கொண்டு மதுரை வணிக வீதிக்குள் செல்கிறார். அடுத்து மதுரை வணிக வீதிக்கு சென்று அங்க என்னெல்லாம் நடக்குது, கோவலன் எவ்விதமான பாதக செயலுக்கு உள்ளாகிறார், அடுத்து கண்ணகி என்ன செய்கிறாங்க, இன்னும் என்னென்ன கதாபாத்திரங்கள் இக்காப்பியத்திற்குள் வரப்போகிறது என்றெல்லாம் நாம் அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி, வணக்கம்.